ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வெற்றி விகாஷ் அக்கட்டமிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் அறிவோம் அறிவியல்ல கருப்பிடா வாண்டா பிளாக் வாண்டா பிளாக்னால் என்னன்னு தெரியுமா ஜென்ரலாக நம்ம எல்லாருக்குமே கலர்ஸ் பற்றி சில குறிப்பிட்ட விஷயம் தெரிஞ்சிருக்கும் அதாவது நம்ம எந்த பொருளை எந்த நிறத்தில் பார்க்குறோமோ உண்மையிலே அந்த பொருள் அந்த நேரம் இல்லை எக்ஸாம்பிளுக்கு டார்க் ப்ளூவாக இருக்க ஒரு கலரை பார்க்குறீங்க பட் அந்த கலர் ப்ளூவை தவிர மற்ற எல்லா கலர்ஸையும் உள்ளே இழுத்துக்கிட்டு ப்ளூ கலரை மட்டும் நம்ம கண்ணுக்கு காட்டுது இன்னொரு பொருள் எந்த கலர்ஸையும் உள்ளே இழுத்துக்காமல் இருந்தால் அதுதான் ஒயிட் அதே மாதிரி எல்லா கலர்ஸையும் உள்ளே இழுத்துக்கிட்டால் அது பிளாக் நம்ம பார்க்குற எல்லா பிளாக் கலர்ஸுமே பிரைட்னஸை உள்ளே இழுத்துக்கக்கூடியது தான் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை எப்படிப்பட்ட கலரும் கொஞ்சமாவது பிரைட்னஸ் ஒழிய நமக்கு மிச்சம் அனுப்பும் ஆனா ஒரு பொருள் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிரைட்னஸ் ஒழிய அப்சார்ப்ஷன் பண்ணா அது எப்படி இருக்கும் அதுதான் வேண்டா பிளாக் தௌசண்ட் வாட்ஸ் பிரைட்னஸ் லைட்டை அது மேலே காமிச்சாலும் அதை பிரைட்டாக பார்க்க முடியாது எவ்வளோ பிரைட் லைட்னாலும் உள்ள இழுத்துக்குமா பார்க்க ஒரு குட்டி பிளாக் ஹோல் கையில் இருக்கிற மாதிரி இருக்குமா அப்படி ஒரு அடங்காத கருப்பு இது தான் மேலே விலும் ஒளியை நைன்டி நைன் பாயிண்ட் நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் உள்ளே இழுத்துக்குமா வேண்டா பிளாக் அப்படின்றது சரை நானோ சிஸ்டம் லிமிடெட் வச்ச ஒரு ட்ரேட்மார்க் நேம் தான் இதை தயாரித்தவங்களும் அந்த பிரிட்டிஷ் நிறுவனம் தான் உண்மையிலே இது என்ன பொருள் கார்பன் டியூப்ஸ்களால் நெருக்கமாக பின்னப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த வேண்டாப்ளாக் இதோட ஒவ்வொரு டியூபின் அகலமும் கிட்டத்தட்ட ஒரு அணு அளவு மட்டும்தான் அதாவது ஒரு சதுர சென்டிமீட்டரில் தௌசண்ட் மில்லியன் நானோ டியூப்ஸ் இருக்கும் இந்த டியூப்ஸில் படுறப்ப அது ஒரு முடிவில்லாத பொரியில் சிக்கி வெளியே வர முடியாமல் வெப்பமாக மாறுது உள்ளே போகிற ஒளி வெளியே வரதில்லை ஸோ உண்மையிலேயே இது நிறம் இல்லை நிறம் ஏதும் அற்ற நிலை இதை உருவாக்குனவங்க இதை எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா ஒரு கோதுமை வயலில் நின்றுட்டு இருக்கும்போது அந்த கோதுமை செடி மூன்று நான்கு அடி உயரம் இல்லாமல் கிட்டத்தட்ட பத்தாயிரம் அடி உயரம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் இந்த டியூவும் நீளமான அமைப்பாக அடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கலரை நம்ம சாதாரணமாக பெயிண்ட் மாதிரி எதுலேயாவது பூசை ட்ரை பண்ணால் அதோடய தன்மையை அதை இழந்துருமா அதுக்கான உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு தான் நம்ம ட்ரை பண்ணணும் சரி இதோட ரேட் என்னன்னு தெரியுமா கோல்டன் டைமண்ட் ரெண்டையும் சேர்த்தா எவ்வளோ வருமோ அதுக்கும் மேலே ஆனால் ஸ்விஸ் வாட்ச் கம்பெனி ஒரு லிமிட்டட் எடிசனாக ஒரு வாட்ச் தயாரிச்சாங்களாம் அதில் டயல் பேக்ரவுண்டுக்கு வேண்டா பிளாக்ல செஞ்சுருந்தாங்களாம் அந்த வாட்சோட முட்கள் பேக்ரவுண்ட் இல்லாமல் அந்தரத்தில் மிதக்கிற மாதிரி இருந்துச்சாம் அந்த வாட்சோட ரேட் நம்ம ஊரு கணக்குப்படி ஐம்பது லட்சம் சரி இதை எதுக்காக தான் தயாரித்தாங்க இதோட யூஸ் தான் என்ன விண்வெளி ஆய்வாளர்களுக்காகத்தான் முக்கியமாக தயாரிச்சிருக்கிறாங்க அவங்க யூஸ் பண்ணுற டெலிஸ்கோப்பின் உள்பகுதியில் இதை பூசுறது மூலமாக டெலிஸ்கோப்பில் கிடைக்கிற ஒளி விண்வெளியிலிருந்து தான் கிடைக்கிது பக்கத்தில் இல்லைன்னா இடையில வர எந்த ஒளியும் இல்லை அப்படின்றத உறுதி செய்கிறதுக்காகத்தான் தயாரிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சக்தி வாய்ந்த கேமராக்கள் உருவாக்கவும் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்யூ